திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் விலைவாசி உயர்ந்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி தொகுதி அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி நாகர்கோவிலில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பின் மின்கட்டணம் வீட்டு வரி உயர்ந்துள்ளதாக கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளதாக தெரிவித்த இபிஎஸ் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கெல்லாம் சொத்து வரியே போட மாட்டேன்னு சொன்னாங்க சொத்து வரி போட மாட்டினாங்க இன்னைக்கு இங்க இருக்கிற கடை நூற்றி எண்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வரி கட்டி இருந்தா நீங்க ஐயாயிரம் ரூபாய் கட்ட கடைக்கு நீங்க வீடு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட வேணும் ஆயிரம் ரூபாய் வரி கட்டி இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட அண்ணா திமுக ஆயிரம் ரூபாய் வரி கட்டணும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்ட வேணும் அது மட்டும் இல்ல கரண்ட் பில்லு அண்ணா திமுக ஆட்சியில விலை ஏறாம பாத்துக்கிட்டோம் கட்டணம் உயராம பாத்துக்கிட்டோம் இன்றைய தினம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் விலை உயர்ந்து கரண்ட் பில் உயர்ந்து போச்சு பீக் அவர் கடையில் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் டபுள் சார்ஜ் ரெண்டு மடங்கு இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு மின் கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பை வரி வேற போட்டார் வரி போடாததே கிடையாது எல்லா வரி ஒரே கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை தான் திமுக திறந்து வைத்து வருவதாக குறிப்பிட்டார் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை திமுக நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ் கன்னியாகுமரிக்கு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என்று கேள்வி எழுப்பினார் ஸ்டாலின் பேசுறார் தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் முதல் மாநிலம் யோ நாங்க கொண்டு வந்தோம்ப்பா ஸ்டிக்கர் ஒட்டி இவர் விளம்பரம் தேடிக்கிறார் நாம கொண்டு வந்த மெடிக்கல் காலேஜ் அந்த பணியெல்லாம் முடிஞ்சு இவர் போய் திறந்துட்டு இருக்கார் ரிப்பன் வெட்டி நாம் கொண்டு வந்த சட்ட இவர் ரிப்பன் கட் பண்ணி திறந்துகிட்டு இருக்கார் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு அதை திறக்கிறது தான் முதலமைச்சர் வேலை இந்த மாவட்டத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்க இதனால் மக்கள் இந்த மாவட்ட மக்கள் என்ன பலனை கண்டாங்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதோட எனக்கு அண்ணா தீபுகம் ஆட்சியில் எனக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் அறிவுஜீவிகளாக வழங்க வேண்டும் அறிவுபூர்வ மாணவர்களாக உயர்த்த வேண்டும் அதற்காக மடிக்கணினி கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டிங்க மடிக்கணினி நிறுத்தியாச்சு ஒரு மடிக்கணினி ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் கொடுத்துங்க ரெண்டு லட்சம் பேருக்கு மடிக்கலினி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்